நைட் ஷிஃப்ட் அப்போ எப்படி நம்மளோட ஹெல்த்தை மேனேஜ் பண்ணிக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நானும் நைட் ஷிஃப்ட்லாம் போயிருக்கேன். நம்ம முன்னாடி காலேஜ் டைம்லாம் அப்படியே விடிய விடிய ஏதாவது படம் பார்த்துட்டு சீரீஸ் பார்த்துட்டு 2 மணி 3 மணி கூட தூங்குவோம். ஆனால் அதே நினப்பில் சரி ஒரு வேலைக்கு போனால் அப்படியே சமாளிச்சிடலாம், நைட் டைம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி எப்படி தூங்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்துருவோம். ஆனால் நைட் டைமுக்கு போகிறதால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் அப்படின்னா ரெகுலராக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நைட் டைம்னால் நம்ம தூங்கணும், செரட்டோனின் ஹார்மோன்லாம் இருக்கும், அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, நம்ம நைட்டு கரெக்டாக தூங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது, அப்பப்போ மூவ் பண்ணணும். அப்புறம் நம்ம கண்ணு வந்துட்டு ஒரே ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ கண்ணை மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக ஒரு நைட் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சைட் ஹசில் அப்படின்ற மாதிரினா ஓகே, ஒரு பார்ட் டைம் ஜாப்ன்ற மாதிரி இல்லாமல் ரெகுலராக அதான் உங்களோட கரியர் சாய்ஸ்ன்ற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பொதுவாக வேற வழி இல்லாமல் ஒரு டெஸ்பரேஷன்ல தான் எடுப்பாங்க. அதனால ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால நைட் ஷிஃப்ட் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரே ஐடியா சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால நைட் ஷிஃப்ட் இருந்தால எப்படி நம்ம கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நைட் ஷிஃப்ட் போனா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத பார்த்துடலாம். நைட் ஷிஃப்ட்ல எக்கச்சக்கமான ஹெல்த் ரிஸ்க் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள். எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு சென்டென்ஸில் முடிக்கணும் அப்படின்னா, யூ வில் ஏஜ் ஃபாஸ்டர். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வயசாகிற மாதிரியான ஒரு இது வந்துடும். அது எல்லா வகையான அறிகுறியுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போகிறதுலேருந்து ரொம்ப பொதுவாக உங்களுக்கு தெரியாது, ரொம்ப நாள் கழித்து யாராவது ஒருத்தங்களை மீட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை சொல்லிடுவாங்க. நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு பொதுவாக கண்ணில் வந்துட்டு அந்த டார்க் சர்க்கிள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். முடியை கொட்டுறது, முடி நரைச்சி போகிறது, வயிறு பெருசாக போட்டுரும். நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணாலுமே வயிறு போட்டுரும். ஏன்னா உடம்புல வாதம் அதிகமாகும், இந்த காற்று கெட்டு போனால் அந்த வாதம்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். ஸோ அந்த வாதம் அதிகமாகும். நைட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது உடம்புல பித்தமும் அதிகமாகும், தோல்லாம் ஒரு மாதிரி சுருக்கு வந்த மாதிரி ஆயிரும். இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் நீங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வெளில வருவாங்கல்ல, நீங்க எங்கேயாவது வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றவங்கள பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அது நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தா எப்பயுமே ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும். நீங்க எவ்வளவு தூங்கினாலும் சரி, ஆனாலும் அந்த தூக்கமே பத்தாது, இன்னும் டயர்டாகவே இருப்பீங்க. ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸாகவே இருக்கும், ஒரு மாதிரி ஒரு படபடப்பு மாதிரி, ஒரு ஒரு பதட்டம் அந்த மாதிரி இதுங்கிறதுக்கும் தூக்கமே பத்தாது, ஒரு ஃபெட்டிக் இருக்கும், ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்கும். அப்புறம் சோசியல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா உங்களால் பீப்புளை மீட் பண்ண முடியாது, அவங்களாம் வெளியே சுற்றிட்டு இருக்க டைமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதையும் மீறி அவங்க யாராவதுங்களை நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னா உங்களோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டே டைமில் தான் எல்லோரும் கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க கால் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட தூக்கம் கிட்ட போயிடும், உங்களால் வேலை ஒழுங்காக பார்க்க முடியாது. அதையும் மீறி ஏதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ணி சரி வெளில போய் எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக நைட் ஷிஃப்ட்டில் போகிறவங்க ஏதாவது ஒரு அவுட்டிங்கோ இல்லை பார்ட்டியோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி டே டைமில் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்லேயே போயிடும். ஸோ அப்படி போகும்போது உங்களோட ஹெல்த் இன்னமும் மோசமாகும், ஏன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதுவும் கரெக்டான விஷயங்களாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பகல் சன்லைட் இருக்கும்போது தான் நம்ம உடம்புல வந்துட்டு அந்த டைஜஷனுக்கான கரெக்டான அந்த ஆற்றல் இருக்கும். அண்டமே பிண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சன்லைட் இல்லைன்னா நம்ம அந்த டைமில் சாப்பிடக்கூடாது, நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம், அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் நேச்சுரலாக இருக்க வேண்டிய சைக்கிள், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பட் வேறு வழி இல்லாமல் ஒரு வேலைக்கு போகணுன்ற சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஃப்ரைடு ஃபுட் எல்லாத்தையும் தவிர்க்கணும். அது சிக்கன் 65 இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியலே அப்படியே போட்டு எண்ணெயில் வறுத்தெடுத்து வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டு ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் உடம்போட எனர்ஜியை ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருந்து நீர் சத்து எல்லாத்தையும் அது எடுக்கும்.
நைட் டைம் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்க உடம்ப அது ரொம்ப டேமேஜ் பண்ணும். நைட்டு நம்ம முழிச்சிட்டு இருக்க கூடாது. அதே மாரி முழிச்சிட்டு இருக்கும்போது சாப்பிடக்கூடிய உணவுகளும் இந்த மாதிரியான ஃப்ரைடே ஐட்டம்ஸா இருந்துச்சுன்னா அது உடம்பு ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி எடுக்கும். அப்புறம் சுகர், கண்டிப்பா சர்க்கரை எல்லாத்தையும் நிப்பாட்டியே ஆகணும். சர்க்கரை சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் குடிக்கும் போது, ஜூஸ்னா அந்த சோடா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றேன், அது உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த எனர்ஜி டவுன் ஆகி உங்களுக்கு ஒரு ஹைப்போகிளைசிமியான்ற ஸ்டேட்டு கொண்டு போயிடும். ஒரு மாதிரி டவுனா இருப்பீங்க, டல்லா இருப்பீங்க. சுகரை கண்டிப்பா நிப்பாட்டணும். அப்புறம் காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நிப்பாட்டியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சாப்பிடும் போது தான் வண்டியே ஓடும். காஃபி அதை எல்லாரும் பொதுவா நிறுத்த முடியாது, உங்களால நைட் அது இருந்தால் தான் முழிச்சிட்டு இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க காஃபி கொடுத்துதான் உங்க வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஒழுங்கா சாப்பிடலன்னு அர்த்தம், அப்புறம் ஒழுங்கா தூங்கலன்னு அர்த்தம். நீங்க சாப்பிட்றத ஒழுங்கா சாப்பிட்டுட்டு தூங்குற டைம்ல கரெக்டா, அதாவது உங்களுக்கு மேபி பகல் டைமா இருக்கும், அப்போ கரெக்டா தூங்கிட்டீங்கன்னா உங்களால சர்வைவ் பண்ண முடியும். காஃபி இல்லாம பிகினிங்ல உங்களால காஃபி இல்லாம இருக்க முடியலன்னா 4 காஃபி குடிக்கிறீங்கன்னா அது 2 காஃபியா மாத்த ட்ரை பண்ணுங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி காஃபி இல்லாம உங்களால இயங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா காஃபி உங்களோட அட்ரினலின் ஹார்மோனை கொஞ்சம் பயங்கரமாக தூண்டி விடும். அது உங்களை ஒரு மாதிரி ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்பீங்க நீங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி ஜங்க் ஃபுட்டை நீங்கள் தொடவே கூடாது. இதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்டு கார்ப்ஸு, ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸு, கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத எதையுமே தொடக்கூடாது. அதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்க முடிஞ்சால் அதையும் பாருங்கள். அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட், ரெஸ்டாரண்ட் ஃபுட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாதீங்க. காலையில் டியூட்டி முடிஞ்சு வரும்போது ஒரு 3 மணி 4 மணிக்கு சூடாக வெண்பொங்கல் போடுவாங்க, வடைலாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயிலே வைக்க மாட்டீங்க. ஆனால் ஒர்க் முடிஞ்சு வரும்போது அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போனோடனே படுத்துடலான்னு தோணும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதாவது சமைக்க சொல்லுங்கள், இல்லை நீங்களே சமைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நைட்டே சமைச்சு வச்சுட்டாவது போங்க. வெளியே சாப்பிடாதீங்க. நீங்கள் வெளியே சாப்பிடும்போது உங்களால் நம்ம முன்னாடி எதெல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னமோ அதை எதையும் அவாய்ட் பண்ண முடியாது, எல்லாமே உங்களுக்கு கூட சேர்ந்தே வந்துடும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது தண்ணி, தம்மு, இல்லை வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிலமை ரொம்ப 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 மோசம். நார்மலாக நம்ம கரெக்டாக இருந்தாலே நைட் ஷிஃப்ட் போகும்போது ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தவிர ஏதாவது அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சுன்னா சுத்தம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். முடிஞ்சாத நோட்ஸ் கோல் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா கேட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நல்லா நான்வெஜ்ஜு, ஃபைபரு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு இதுங்கெல்லாம் இருக்க மாதிரி நல்லா வீட்லேயே சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. பசியோடு போகாதீங்க. அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. சாப்பாட்டை நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலன்னா உங்களால் ஹெல்த்தியாக இருக்க முடியாது, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணவே முடியாது. எப்பயாவது இது பிரேக் பண்ணால் ஓகே, மாதத்தில் 1 நாள் 2 நாள் இது பிரேக் ஆகுதுன்னா ஓகே, பட்டு ரெகுலராக நீங்கள் சாப்பாடு கொண்டு போயே ஆகணும். ஆள் கிடைக்கலன்னா நீங்களேவாவது சமைங்க, வேறு வழியே கிடையாது. நல்ல ப்ரோட்டீன் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுங்க. ஃபேட்டு, நேச்சுரலான ஃபேட்டு, ப்ரோட்டீன், அதாவது இந்த நான்வெஜ்ஜு, முட்டை, சிக்கனு, அது இது இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு சில பேர் சிக்கன் ஒத்துக்கலன்னா மட்டனோ இல்லை பீஃபோ ஏதாவது ஒன்று. ஸோ மொத்தத்தில் ஏதாவது நான்வெஜ் இருக்கணும். ஃபைபர் கண்டிப்பாக இருக்கணும், காய்கறிகள் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு இனிப்பு மாதிரி சாப்பிட பிடிக்கும்னா ஃப்ரூட்ஸு தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு பாயில்டான ஐட்டமாக சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடியது ஃப்ரைட் ரைஸோ இல்லை பொரிச்ச விஷயங்களோ அந்த மாதிரி இல்லாமல், ஃப்ரை பண்ண விஷயங்களாக இல்லாமல் பாயில்டாக சாப்பிடுங்க. ரைஸாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று பாயில்டான விஷயங்கள், தண்ணியில் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு நீர் சத்தம் கொடுக்கும். கொஞ்சம் உங்களோட செரிமானத்தை கொஞ்சம் எளிமையாக்கும். நைட் டைமில் உடம்பு செரிமானம்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு செரிமானம் பண்ணுற வேலையை நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மீறி கொடுக்குறோம், அதனால் அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கணும். போட்டு பொரிச்சது, வறுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு உடம்ப நோய் பிடிக்கக்கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நேச்சுரலான பொருள் தான் சாப்பிடணும்.
நேச்சுரல்னா ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி நேச்சுரல் சொல்லல. கம்பெனி பொருட்கள் இல்லாம பாக்கெட்டில் அடைக்கப்பட்டதா இல்லாம எல்லாமே நீங்க ஒரு காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு ஹோல் ஃபுட்டா வாங்கி நீங்களே சமைக்கிற மாதிரி விஷயங்களா பாருங்க. நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரே ஒரு இன்கிரீடியண்டா தான் இருக்கணும். அதாவது வெண்ணெய் அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்க வீட்டில இருந்து கொண்டு வர பாருங்க, இல்ல நீங்களே செய்ய பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடையில வாங்கினீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி நீங்க வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ரூட் மட்டும்தான், ஆப்பிள்னா ஆப்பிள் தான், இல்ல ஒரு திராட்சைனா திராட்சை பழம் மட்டும்தான். அதுவே நீங்க ஒரு ஸ்வீட்டாவோ இல்லை ஒரு சாக்லேட்டாவோ வாங்கினீங்கன்னா அதுல என்னென்னமோ கலந்துருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஹோல் ஃபுட்டா சாப்பிடுங்க, நீங்களே சமைச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா வாரத்துல ஒரு ரெண்டு தடவையாவது ஆர்கன் மீட்ஸ் சாப்பிடுங்க. லிவரு, கிட்னி, பிரெயின் அது இதுன்னு என்னென்னவோ இருக்கு, ஆர்கன் மீட்ஸ் சாப்பிடுங்க வாரத்துல ரெண்டு தடவையாவது. ஏன்னா உங்களுக்கு இருக்க நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிய போக்குறதுக்கு அதை தவிர வேற ஒரு சிறந்த வழியே கிடையாது. நீங்க என்ன மாத்திரை எடுத்தாலும் மருந்து எடுத்தாலும் அதை விட இது எத்தனை மடங்குன்னு சொல்லவே முடியல. அவ்வளோ அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், எல்லாமே பயோ அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அதுங்களை கொஞ்சம்ன்ற குவான்டிட்டியிலையாவது கொஞ்சமாவது சாப்பிடுங்க. அதை சாப்பிடும்போது உங்களோட நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியை உங்களால ஓரளவு சமாளிக்க முடியும். தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க, டீ காஃபி இந்த சோடா அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் உடம்ப டேமேஜ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு தடவை கண்டிப்பா குளிங்க. எப்படின்னா நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போங்க, அப்புறம் திரும்ப வந்துட்டு காலையிலயோ இல்லை ஒரு மத்தியானமோ வருவீங்களா, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குங்க. ஏன்னா நீங்க வேலை செய்யும் போது நைட்டு முழிச்சுட்டு இருக்கும்போது உடம்பு வந்துட்டு சூடாகும், உடம்புல பித்தம் ரொம்ப அதிகமாகும். ஸோ குளிச்சுட்டு போங்க. நீங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது உடம்பு ஆல்ரெடி சூடா இருக்கும், தூங்குனீங்கன்னா தூங்கும்போது உடம்பு இன்னும் சூடாகும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குங்க. அண்டு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், தலைக்கு தான் குளிக்கணும். தண்ணி ரொம்ப கோல்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சூடா இருக்கக்கூடாது, நார்மலான தண்ணியா இருந்தா ஓகே. பகல்ல தூங்குறீங்கன்னா அந்த டைமை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் உங்களுக்கு கால் பண்ணாத மாதிரி கால் பண்ணி சொல்லிருங்க, இல்லை வேற வழியே இல்லைன்னா சைலண்ட்ல போட்டுருங்க, ஏதாவது ஒன்று பண்ணிருங்க. அப்புறம் நீங்க தூங்குற ரூம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இருட்டா இருக்க மாதிரி பாருங்க, காத்தோட்டமா இருக்கிற மாதிரி பாருங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன உங்களால எப்ப முடியுதோ அப்போ தலைக்கு எண்ணெய் வைங்க. உங்களோட பிரெயினை வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம தலைக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப முக்கியம். அது தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், நெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயே போதும். நீங்க அது சேச்சுரேட்டட் ஃபேட் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவலையே நல்லாவே குறைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் தேய்ங்க. வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது குளிச்சுட்டு போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கும்போது எண்ணெய் தேய்ங்க. அப்புறம் ஆயில் புள்ளிங், அந்த நல்லெண்ணெய் போட்டு வாய் கொப்பளிக்கிறது, வாயில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பல்லு விளக்குறதுக்கு பதிலாக கூட நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தப்புறம் அப்படின்னு கூட பண்ணலாம். சூட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட வயிறே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அதை பண்ணி முடிச்சிங்கன்னா. அப்புறம் மாசத்துல ஒரு ரெண்டு தடவையாவது நல்லா உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் உடம்பை நல்லா கூல் டவுன் பண்ணி விடும். அந்த சூட்டை நல்லா அந்த ஒரு சூடுன்ற ஒரு இதுவே இல்லாமல் உடம்ப அது நல்லாவே பார்த்துக்கும். முக்கியமாக வெயில் காலங்களில் இது கண்டிப்பாக பண்ணணும். இதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, எந்தெந்த மாதிரி டைம்ல பண்ணணும், காலையில தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, எந்தெந்த டேல பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை தப்பா பண்ணீங்கன்னா மேபி அதனாலயே உங்களுக்கு சளி பிடிக்கலாம், காய்ச்சல் வரலாம், உடம்பு சரியில்லாம கூட போகலாம். ஸோ அந்த உடம்புக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டா தெளிவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மரபு மருத்துவர் ஒருத்தவங்களை தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. உண்மையான மரபு மருத்துவர், மரபு மருத்துவர்னா யாருன்னா சித்த மருத்துவம் இல்லை அக்குபஞ்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹீலர், டாக்டர், யாரோ ஒருத்தவங்க, அவங்கள பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்க போலியா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும். நாடி பிடிச்சி பார்த்தாங்கன்னா அவங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு அவங்களால உங்களுக்கு சொல்ல முடியணும். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தவங்களை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ கரெக்டா இருந்தாலும் நைட் ஷிஃப்ட்னு போகும்போது உங்களால கரெக்டான அளவுக்கு ஒரு ஹெல்த்தை மெயின்டைன் பண்றது கஷ்டம்தான். ஒரு மரபு மருத்துவர் உங்களுக்கு டச்லேயே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதுனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து கைடன்ஸ் வாங்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம சொன்ன விஷயம்லாம் பண்ணால் கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா
அப்படிலாம் இல்லை. இதனால ஒன்றும் பிரச்சனைகள் பெருசாக வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா நேச்சரோட பேட்டர்ன் எதுவோ அதை தான் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு ப்ராப்ளம் வராமல் நம்மளை தவிர்க்க முடியும். எப்பயாவது இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணால் ஓகே, பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. நம்ம ஒரு நாள் தூக்கம் கட்டாலே அதோட பாதிப்பு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது, நைட்டு முழிச்சிட்டு இருப்பேன், பகலில் தூங்குறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும். அதுவும் தவிர ஒர்க்கில் 1008 பிரச்சனை இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், வீட்டில் நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அது இல்லாமல் எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தோடையும் சேர்த்து நம்மளால் கரெக்டான ஹெல்த்தை நைட் ஷிஃப்டில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ நம்ம சொல்லியிருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஓரளவு உங்களால் நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது மேனேஜ் பண்ண முடியும், அவ்வளோதான். இதுக்கு உங்களோட ப்ராப்ளத்தை நல்லாவே மினிமைஸ் பண்ணும். ஆனால் இதை வச்சுட்டு ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, மேபி ஒரு மேக்ஸிமம் 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வேறு ஜாப், டே டைமில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் மாதிரியான ஒரு விஷயங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா, தேடினீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுக்கான டைம் ஆனாலும் அதுக்கான மனசை நீங்கள் முதல்ல வைங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணலாம், இருந்தாலும் நம்ம அந்த ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வேறு வழியே இல்லை, ஒரு டே ஷிஃப்ட்டுக்கு நம்ம வந்துதான் ஆகணும். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது மேலே ஒரு மனசு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டே ஷிஃப்ட் கிடைக்கும். அப்போது நம்ம முன்னாடி சொன்ன விஷயங்களை இப்பயும் அப்ளை பண்ணிங்கன்னா, டே ஷிஃப்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வேறு லெவலுக்கு உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நைட் ஷிஃப்டில் பண்ணும்போது ஒரு ஹெல்த் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு நம்மளால் சமாளித்து ஓட்ட முடியும். ஓகே, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நேச்சரோட ரூட் ஒன்று இருக்குது, நேச்சரோட லாவை நம்மளால் பிரேக் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குன்னா ஓரளவு சமாளிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். பட்டு நேச்சரோட பிளான் படி நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நைட் ஷிஃப்டில் இருக்கீங்கன்னா நம்ம சொல்லியிருக்க விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், ஹெல்த்து ஃபுட்டு அது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுங்களே பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-4 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். நிறைய பேருக்கு நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனே வர்றதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.